Hi friends, welcome to Job Updates Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல SA exam and PC exam க்கு syllabus என்ன, எவ்வளவு கட் ஆஃப், எப்படி எடுத்தா ஈஸியா பாஸ் ஆகலாம் அது இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க TNPSC exam எழுதக்கூடியவங்களா இருந்தாலும் பேங்க் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களா இருந்தாலும் தயவு செய்து இந்த யூனிஃபார்ம் எக்ஸாம் எழுதாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் ஏஜ் பாஸ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்க எழுதுனால கட் ஆஃப் போடுது. அதனால தயவு செய்து எழுதாம இருந்தாங்க. நிறைய பேர் சொல்றாங்க நான் சும்மா எழுத பாக்குறேன் பிசிக்கலுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை நான் சொல்றேன், வாங்க நம்ம உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உளவியல் இருந்து ஒரு 60 கொஸ்டின் கேட்குறாங்க, 30 மார்க் இல்லை ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 6 மார்க் வச்சு, அப்புறம் பொது அறிவிலிருந்து ஒரு 80 கொஸ்டின், அதில் 40 மார்க் கிடச்சி மொத்தம் 70. மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது 140 கொஸ்டின் கேட்பாங்க, அதை வந்து 6 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து 70 மார்க். அப்புறம் பிசிக்ஸ்லேருந்து ஒரு 15 மார்க், பைவா ஒரு 10 மார்க், ஒரு சூப்பர் பாயிண்ட் ஒரு 5 மார்க், ஆக மொத்தம் 30 மார்க். மொத்தம் சேர்த்திங்கன்னா 100 மார்க் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பொது அறிவில் நல்லா கவர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் 80க்கு. அதுக்கடுத்தது சோசியல்லேருந்து ஒரு 8 கொஸ்டின் கேட்குறாங்க, அப்புறம் ஜிஎஸ்லேருந்து ஒரு 11 கொஸ்டின். ஜிஎஸ்னால் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒவ்வொரு வரலாற்று ஆண்டுகள் நிறைய இருக்கும், அது அதுலேருந்து அது அதே மாதிரி கொஸ்டின் நிறைய கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜிஎஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரிவர் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ்லேருந்து ஒரு 8 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. பொருளாதாரத்தை தந்தை யார் அதே மாதிரியான கொஸ்டின்ஸ், அப்புறம் ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அதே மாதிரியான கொஸ்டின்ஸ், இதே மாதிரி உள்ள சின்ன சின்ன ஷார்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட், இப்போ வந்து காடுகளுடைய தினம் என்ன, நீர் தினம் என்ன அதே மாதிரி கொஸ்டின்ஸ் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்புறம் புக்ஸ் எழுது, அக்னி சிறகுகள் புக்ஸ் அதே மாதிரி இதே மாதிரி புக்ஸ் எழுதுனது ஆதரவோட பேர் கேட்குறாங்க, அதில் ஒரு ரெண்டு கொஸ்டின். அப்போ கண்டிப்பாக தமிழ்லேருந்து ஒரு 8 கொஸ்டின் ஷுவராக வந்துடுது. அப்புறம் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 7 கொஸ்டின் ஷுவராக வந்துடுது. இங்கிலீஷில் எப்படி பண்ணால் அந்த கரெக்ஷன் டைப் கொஸ்டின்ஸ் அப்புறம் பேசிக் ஃபார்ம் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்லேருந்து ஒரு 6 கொஸ்டின் அப்படி ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போதையும் நீங்கள் கவராக நீங்கள் இதில் வந்து நீங்கள் எப்படி ஒரு கட் ஆஃப் வந்து நீங்கள் 140க்கு ஒரு கட் ஆஃப் வந்து ஒரு போன வாட்டியே கிட்டத்தட்ட ஒரு 100 வந்துடுச்சு. இப்போ எல்லா கட்டக்கணிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 120க்கு மேலே எடுத்தால் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஏன்னா கொஸ்டின் அதை விட ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கு. உளவியலேருந்து கண்டிப்பாக ஒரு 60 கொஸ்டின், உளவியல் வந்து நீங்கள் ஈஸியாக எழுதுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக மேக்ஸ் நாலேஜ் லைட்டாக இருந்தாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ உளவியலேருந்து நீங்கள் உளவியலுக்கு நீங்கள் 30க்கு ஒரு 25 மார்க்கும், இதுக்கு வந்து நீங்கள் எப்படியும் 40க்கு ஒரு 30 மார்க் எடுத்தீங்கன்னா ஒரு 60 ஆயிரும். நீங்கள் வந்து மற்றபடி ஃபிசிக்ஸ்லாம் உங்களுக்கு ஃபிசிக்கலாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், நீங்கள் உங்களுடைய இதை காணிச்சு நீங்கள் எழுந்துடலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு பார்க்குறோம். போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உளவியலுக்கு 30 கொஸ்டின் கேட்குறாங்க, அப்புறம் பொது அறிவிலேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்குறாங்க, ஆக மொத்தம் 80. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes, இதுக்குள்ளே நீங்கள் அவ்வளோத்தையும் எழுதி முடிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து டைம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் வந்து டைம் வந்து 80 நிமிஷம் மட்டும்தான். அப்புறம் உடற்பயிற்சிக்கு ஒரு 15 கொஸ்டின், அப்புறம் ஸ்பெஷல் பாயிண்ட் அதுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்காங்க, 100 மார்க். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் போலீஸ் எக்ஸாம் பாஸ் ஆகும் தான், இதை நல்ல வீடியோ கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு மற்றபடி பழைய கொஸ்டின் பேப்பர் எதாக இருந்தாலும் லைட்டை ரிஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜாப் அப்டேட்ஸ் தேவைன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.